மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம், பெண்ணில் ஆரம்பம், உணர்ந்தாலே ஆனந்தம் பரமானந்தம். புது பாதை காணவா, புது நீதி கேட்கவா, அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு, பல குணமது பெண்ணிலும் உண்டு, அதில் விளைவது ஆயிரமாகும் உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும், பல வகை கலை ஆனந்தம் கூறும், பல வகை மலர் மாலையாய் மாறும், குறைத்து மதிப்பு போடாதே. அலை பொங்கினால் நிலம் தாங்குமா, புயல் சீறினால் மரம் நல்லா தாண்டி இருக்குது இந்த புடவை, எங்கே வாங்கினேன்னு தெரில, இன்னும் 10-15 புடவை வாங்கிக்க. என்ன உன் மருமகளுங்களோட நீ இளமையாக தெரிவ. உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, நான் வர கூட சொல்லலையே, போன் பண்ணனா? சரி வந்துட்டீங்க, உட்காருங்க. அம்மா போன் பண்ணாங்க, அதான் ஏதோ அர்ஜென்ட் மேட்டர் என்னமோ தான் பார்த்துட்டு போலாம் வந்தேன். அவ ஒரு குழந்தை மாதிரி. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. எங்க பொண்ணு லலிதா எப்படி இருக்கா? உங்க பொண்ணுக்கு ஒரு குறவ இல்லைங்க. சுந்தரேசன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளா வந்துட்டா அவ மகாராணி இருப்பா. ஏற்கனவே ரெண்டு மகாராணிங்க இருக்கிறாளுங்க, இவ இளைய மகாராணி. என்ன பையன் ஆசைப்பட்டுட்டானேன்னு கடத் கொண்டாந்து கல்யாணம் பண்ணிட்டோமா, அதுல கொஞ்சம் கோபம், கொஞ்சம் கொதிப்பு, கொஞ்சம் சிராய்ப்பு, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். குழந்தை எட்டி உதச்சுனா நாமும் திருப்பி எட்டி உதைக்க முடியுங்களா? எட்டி உதைக்கிற காலை தொட்டு முத்தம் கொடுக்கறவங்க தான் சுந்தரேசன். அதே நானும் லலிதாவும் சமயங்களை சூடா பேசிக்கிறோமா, அது ஏதோ பிரளயம் வந்துற போது, எரிமலை வெடிச்சிட போதுன்னு பயந்து உங்களை கூப்பிட்டு போன் பண்ணி சொல்லிட்டா. மற்றபடி நீங்க கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஐயோ, நான் ஏன் கவலைப்பட போறேன், நான் பொண்ணு கொடுத்துக்கிறது உங்க வீட்டுல. அப்படி சொல்லுங்க, எல்லாரும் என்ன கோட் சேர்ந்து நினைச்சிருக்கிறாங்க, காந்தி வீட்டுல பொண்ணு கொடுத்துருக்கீங்க. அம்மாடே, அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கிறாங்க பாரு, காப்பி கீப்பி கொடுத்து நல்லா பேசு. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா கூட மனசார பேசு, தெரியுதா? போங்க, சூடா எதுவும் பேசுறாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் போய் பார்த்து போய் பாருங்க. உங்க புள்ள என் புள்ள மாதிரி, அது மேல உயிரையே வச்சிட்டு இருக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா, எனக்கு தெரியாம உங்களுக்கு நீ போன் பண்ணிருப்ப. இந்த வீட்டு கௌரவமோ ரகசியமோ உன் கையில தான் இருக்கு, அது வெளியில யாருக்கு தெரியக்கூடாது. இந்நேரம் இந்த தப்ப வேற யாராவது பண்ணிருந்தாங்க, கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்ப. குழந்தை குழந்தைன்னு உன் மேல பாசமா இருக்கிற, குழந்தையாவே இரு, இல்ல குத்தி கொதறிடுவேன்.
குட் மார்னிங் பாஸ். என்ன சந்திரிகா, என்ன இவ்வளவு பதட்டமா வர? ஒரு குட் நியூஸ். என்ன என்ன விஷயம்? நாம வாங்க போற கம்பெனி எஸ்எஸ் பல்ப்ஸ்க்கு எந்த பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்ல. அதுக்கு உண்டான டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இஸ் இட்? குட் ஜாப், இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட. இது ஒண்ணு போறுமா கம்பெனி ஸ்டே வெக்கேட் பண்றதுக்கு? வா, நம்ம உடனே போய் லாயர பாத்துட்டு வரலாம். ஓகே. ஹலோ. ஹலோ ஆண்டி, நான் பிரதீப் பேசுறேன். சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்னப்பா ஜெகதீஷ் வீட்டு பக்கமே காணுமே, எங்கேயாவது வெளியூர் போயிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஏதோ கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பான், அதான் வந்திருக்க மாட்டான். இல்லையே, எந்த வேலையா இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு போனாவது பண்ணிட்டு வர. சந்திரா கேட்டாலும் எனக்கு தெரியலன்னு சொல்ற. இப்பதான் கொஞ்சம் அவனுக்கு வேலை அதிகமா இருக்கு, நானே அவனை பார்த்து பேச முடியலன்னா பாத்துக்கங்களேன். ஒரு நிமிஷம் ஆண்டி, சுமித்ரா ஏதோ பேசணுமா? ஆமா சுமி, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. எப்படா வீட்டுக்கு வர? இல்லம்மா, இன்னைக்கு நானும் அவரும் ஊட்டிக்கு போறதா இருக்கோம். ஹனிமூனா? எத்தனை நாளைக்கு? இல்லம்மா, சீக்கிரமே வந்துடலான் இருக்கோம். ஒன்னும் அவசரம் இல்லை, பொறுமையாவே வா. சரிம்மா. ஆமா, அப்பா இல்லையா? வெளியே போயிருக்காருடா, வந்தவுடனே நான் சொல்லிடுறேன். சரிம்மா, நான் ஊட்டிக்கு போனதும் ஒரு ஃபோன் பண்றேன். வெளியில வந்திருக்கான். இப்ப அவன் சும்மா இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எதிர்பார்த்துட்டு இருப்பான். அதனால நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது ருத்ரா. இல்ல பல்லவி, என்னோட பிரச்சனை அது இல்ல. ஆளு எவ்வளவு தெரிஞ்சுதா, நான் காலையே விட்டுருக்கேன். எனக்கு அந்த விஷயத்துல பயமே இல்ல. நான் யோசிக்கிறதெல்லாம் ராஜீவ் பத்தி தான். அன்னைக்கு நமக்கு சாதகமா சாட்சி சொன்னவன் ஏன் திடீர்னு மாறணும்? அதனாலதான் நிறைய ஜாமீன்ல விட்டுட்டாங்க. இப்ப எல்லா குழப்பத்துக்கும் அவன் தான் காரணம். அவன் எப்படி சொன்னா? அவன் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட வழிஞ்சிருக்கான். நீ அவனை சீன்ற மாதிரியே தெரியல. உனக்கு சாதகமா சாட்சி சொன்னாலாவது நீ அவனை லவ் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தான். அதுவும் நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே மாறிட்டான். ராஜீவ் அந்த மாதிரி டைப் இல்லடி. அப்படி சொல்லும்னா என்ன நீ கோர்ட்ல பாக்கும்போது சொல்லிருப்பால? இல்ல, ராஜீவ் ஒரு பக்கா ஜென்டில்மேன். சரி, அந்த பக்கா ஜென்டில்மேன் கோர்ட்ல வந்து ஏன் திடீர்னு பல்ட்டி அடிக்கணும்? அதானே எனக்கு தெரியல, உன்னை கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப அவன் எங்க இருப்பான்? அவன் கொஞ்ச நாளா காலேஜ் பக்கம் காணோம், என்னாச்சுன்னு தெரியல. சரி, அதை விடுங்கடி. ராஜீவோட ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே ரகு, அவன் இப்ப எங்க இருப்பான்? அவன் இங்க எங்கேயாவது தான் தெரிஞ்சிட்டு இருப்பான். போய் பாக்கலாம் வா. ரகு, ராஜீவ் கொஞ்ச நாளா காலேஜுக்கு வரேன்னு சொல்றாங்களே, உண்மையா? ரெண்டு வாரமா அவன் காலேஜுக்கே வரலமா, என்னன்னே தெரியல. ஆமா, ராஜீவ் அன்னைக்கு கோர்ட்லயே மாத்தி சொன்னா, அத பத்தி டீடைல்ஸ் தெரியுமா? அதுதான் எனக்கும் புரியல. காலேஜுக்கு வாடானாலும் வரவே மாட்டேங்கிறான், ஆனா மூஞ்சியை மட்டும் டல்லாவே வச்சிருக்கான், என்னன்னே புரியலையே. அவன் வீடு உனக்கு தெரியுமா ரகு? என்ன ருத்ரா, ஒரு ஃப்ரெண்டோட வீடு தெரியாம இருக்குமா? அப்ப நான் அவனை உடனே பாக்கணுமே, கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? ஓகே. ராஜீவ், என்னச்சு உனக்கு? ஏன் அன்னைக்கு கோர்ட்ல எல்லாத்தையும் மாத்தி சொன்ன? என்ன, நீயும் நாராயண் மாதிரி எங்கிட்ட போயே நடிச்சியா? சொல்லு, பரவாயில்ல. இப்ப மட்டும் இல்ல ருத்ரா, நீ எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க முடியாது. சரிப்பா, இது வரைக்கும் நான் உன்ன புரிஞ்சுக்கல, இனிமே உன புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். சொல்லு, ஏன் அன்னைக்கு கோர்ட்ல அப்படி போய் சொன்ன? உனக்காகத்தான். எனக்காகவா? உனக்கு வேணும்னா உன் வாழ்க்கையை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நிறைய இருக்கு. என்ன சொல்ற? நான் அன்னைக்கு உனக்கு சாதகமாக கோர்ட்டில் சாட்சி சொன்ன அடுத்த நாளே நரேந்திரனாலுங்க என்னை வந்து மிரட்டிட்டு போனாங்க. அந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்படல, ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நரேந்திரனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. எந்த தப்புக்காக ருத்ரா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலோ அந்த தப்பை வெளியே வந்து செஞ்சு முடிச்சிருவேன்னு சொன்னான். நான் உனக்கு நல்லது செய்யணும் தான் கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னேன், ஆனால் அதனால் உனக்கு கெடுதல் ஏற்படும்னு பின்னால் தான் யோசித்தேன். அம்மா கூட இதே தான் சொன்னாங்க, பொண்ணுங்க எப்பவும் வீட்டு வாசலையும் கோவில் வாசலையும் தான் மிதிக்கணும், அது அவங்களுக்கு பெருமை. அப்படி இல்லாம கோர்ட்டு வாசலையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் மிதிச்சா அது தப்புன்னாங்க. ஆம்பளைங்க கெட்டு போனா அது சம்பவம், பொம்பளைங்க கெட்டு போனா இந்த உலகம் அதை அசிங்கமாக்கிடும் சொன்னாங்க. நீ நல்லது பண்றதா நினைச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கைய வீணாக்கிடாதன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன்.
உனக்கு வேணா பழி வாங்குறது லட்சியமா இருக்கலாம், ஆனா எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். அதனாலதான் அப்படி பண்ண. சாரி ருத்ரா. சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அக்கௌண்ட்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன். இனிமே எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு. டோன்ட் வரி சந்திரா, நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த டீட்டெயில்ஸை வச்சு கண்டிப்பாக இந்த ஸ்டே ஆர்டரை வெக்கேட் பண்ணிடலாம். அதான் சார் எங்களுக்கு வேணும். ஸ்டே ஆர்டர் வெக்கேட் பண்ணாதனால ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. இந்த ஸ்டே ஆர்டரை வெக்கேட் பண்ணாலே நம்மளுக்கு பாதி ப்ராப்ளம் ஓவர். ஆமாம் சந்திரா, இந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணும்போது அவங்க ஒன்றும் ட்ரபிள் கொடுக்கலையே. கஷ்டம் கொடுக்கணும்னு கெட்டது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சா நாம நினைச்சது சாதிக்க முடியுமா? அதுவும் கரெக்டு தான். அப்புறம் நீங்க கொடுத்த அக்கவுண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாக்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான உண்மை கிடைச்சது. என்ன சார்? சந்திரா, நீங்க கொடுத்த அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ்லாம் ஸ்டடி பண்ணி பாத்தீங்களா? அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. ஒரு கஷ்டமான நிலைமையில தான் மிஸ்ஸஸ் கதிரேசன் அந்த கம்பெனியை மூடுறாங்க. 2 வருஷமா நஷ்டத்துல போயிட்டு இருக்கிற கம்பெனியை நீ வாங்கிதான் ஆனுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு சார். இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க சொன்ன விஷயத்த நான் அக்கவுண்ட்ஸ் பார்க்கும்போதே கவனிச்சேன். நாம பயப்படுற மாதிரி இதுல எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஒரு பிசினஸ் நல்லா நடக்கிறதும் நடக்காததும் அதை நிர்வாகம் பண்றவங்க கையில தான் இருக்கு. எதையுமே செய்யறபடி செஞ்சா நிச்சயமா அது சக்சஸ் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த ஃபேக்டரியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். வெரி குட். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நீ நினைச்ச எதையுமே சாதிச்சிடலாம் சந்திரா. நான் இன்னைக்கு என்னோட வேலையை ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் உன்னை காண்டாக்ட் பண்றேன். ஓகே சார், அப்ப நாங்க வரோம். ஓகே பாய். போராடி அந்த சந்திரியா சாதாரண ஆள் இல்ல. எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கினே போயிருக்கிறாளே. நீ ஒரு வக்கீல்னு சொல்லிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வேற விரட்டுறாங்கன்னு சொல்ற. எனக்கு வாச்ச வக்கீல் அப்படி, அவளுக்கு வாச்ச வக்கீல் அதிர்ஷ்டக்காரனா இருப்பான் போல இருக்கு. கரெக்ட். அப்ப நானே என்ன நீங்க சாதாரணமா நினைச்சுன்னு இருக்கிறீங்க? கோர்ட்டு கேஸ்னு வந்தா சும்மா வெளுத்து கட்டுவான். என்னையா? எல்லாம் என் நேரையா. எங்க அப்பன் கொஞ்சோண்டு சொத்து வச்சிருந்தான், அதை உங்க அப்பன் வக்கீலா இருந்தா அழிச்சான். நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், அதை நீ அழிச்சிரு போல இருக்கு. தெரியாதனமா உங்க அப்பங்கிட்ட சாவும் பொழுது ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், என் கடைசி மூச்சு வரைக்கும் இவனை வக்கீலா வச்சுக்குவேன்னு. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? யாரு? நான் உங்களை அழிக்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேனா? நீங்க பெத்து வச்சுக்கிறீங்களே 4 பேரு வளர்ந்துட்டாங்க, ஆனா அது இல்லையே. அந்த குடும்பத்துல பாருங்க, அங்க 4 பொம்பளை பசங்க, ஆனா 4 தைரியமான பசங்க. அதுலயும் அந்த சந்திரியா இருக்கிறாள ரொம்ப புத்திசாலி. நீ என்ன வக்கீல்னு என்ன கேக்குறீங்களே? உங்க குடும்பம் மொத்தமும் வக்கீலுக்கு படிச்சாலும் அவளை சமாளிக்க முடியாது. சும்மா சொல்லக்கூடாது, சந்திரிகானாலே புத்திசாலித்தனம் தான். ஆமா, அவங்க 4 பேரும் புத்திசாலிங்க, அறிவாளிங்க, தைரியசாலிங்க. அவங்க எந்த சாலிங்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லையா? நான் ஜெயிக்கணும், அவங்க தோக்கணும், அவங்க அழியணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லியா? அவ்வளவுதானே, கவலைப்படாதீங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இது ரொம்ப சாதாரண விஷயம், நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாம இருக்கிறாயா? அதே நேரத்துல அவளுங்க விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என் பையன் நரேனை விட்டு அவளோட கடைசி தங்கச்சிய காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சேன். அந்த பொண்ணு என் பையனோட பெரிய நடிகையா. அவ காதலிக்கிற மாதிரி நடிச்சு என் பையனை தனி எடுத்து கூட்டு போய் கற்பழிக்க முயற்சி பண்ணான்னு போலீஸ்ல மாட்டி விட்டாளையா? ஏதோ உன்னுடைய தயவே இல்லாம அவனை போலீஸ்ல இருந்து வெளியே கொண்டாந்துட்டேன். இப்போ அந்த ஃபேக்டரி விஷயமா என்ன பண்ணணும் அதை சொல். அந்த விஷயம் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. சந்திரியா அந்த ஃபேக்டரியை வாங்காதபடி நாம தான் ஸ்டே வாங்கியிருக்கிறோம்ல. ஆனால் அந்த ஸ்டேயை உடைக்கிறதுக்கு அவள் பார்க்குறா. அது மட்டும் நடக்கவே கூடாது. அது மட்டும் நடந்துச்சுன்னா அந்த ஃபேக்டரியை அவள் கைக்கே போடும். அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லியா?
அந்த ஸ்டேவை பிரேக் பண்ணோம்னா நாலஞ்சு கேஸ் அவன் மேல போட்டே ஆகணும். எப்படி போடுவ கேஸ்? இப்போ ஃபேக்டரின்னு இருந்தா கடன் வாங்கத்தான் செய்வாங்க. நம்ம சும்மா ஒரு அஞ்சு பேரை செட் பண்ணி அவங்க கடன் கொடுத்ததா சொல்லி நாம கேஸ் போட்டுருவோம். ஓ அப்படியா, இதுவும் அறிவாளித்தனமான ஐடியா தான். ஏன்னா ஏற்கனவே அந்த கம்பெனி லாஸ்ல தான் ஓடிட்டு இருந்தது. இதுக்கு நாலஞ்சு பேர் என்ன, பதினஞ்சு பேர் கடன் கொடுத்தாங்கன்னு கூட பண்ணலாம். ஆமா, இதுக்கு எப்படி ஆளை செட்டப் பண்ணுவேன்? இந்த தொழில ஆரம்பமே ஆள் செட் பண்றதானே, அதை பண்ணாதானே இந்த தொழில ஸ்டாண்ட் பண்ண முடியும். யோ, முழுசா வெள்ளை ட்ரெஸ் போட்டு அது மேல கருப்பு கோட்டு போட்டு மூடுறீங்களே, அதுக்கு காரணம் உண்மைகளை மூடி மறைக்கத்தானே. முக்காவாசி வெள்ளை ட்ரெஸ் போட்டு கால்வாசி கருப்பு கோட்டை போட்டு ஏன் இந்த அக்கிரமத்தை பண்றீங்க? பட்டத்தை கொடுத்த இடத்துல கோட்டை கொடுத்துட்டாங்க, இவ்வளவு விவரத்தை சொல்லவே இல்லையே. ஆனா ஒண்ணு சார், நீங்க ஒரு நடமான டிக்ஷனரி. என்ன பண்றது, உங்க கூட பழகி பழகி பாதி வக்கீல் ஆயிட்டேன். உங்க கூட பழகி பழகி நான் முழு கிரிமினல் ஆயிட்டேனே. அப்ப கிளாஸ கையில புடி. நீங்க அப்பா மாதிரி சமம். நல்ல வேளை அப்பான்னு தப்பா சொல்லாம அடி. யுவர் ஆனர். ஹலோ. ஹலோ லலிதாவா? ஆமா, நீங்க யாரு? நான் லக்ஷ்மி பேசுறேன். ஹாய் லக்ஷ்மியா, எப்படி இருக்க? குழந்தை நல்லா இருக்கா? லலிதா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமா? என்ன என்ன விஷயம்? லலிதா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, திடீர் மூச்சு திணறுது, உடம்பெல்லாம் அனலாம் கொதிக்குது. இந்த நேரம் பார்த்து அப்பா அம்மா ஊர்ல இல்ல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவர் ஆபீஸ்க்கு ட்ரை பண்ண, அவர் அங்க இல்ல. அவரு வீட்டுல இருந்தா கொஞ்சம் சொல்லிடுறியா? நீ கொஞ்சம் சீக்கிரம் ஆமா. சரி, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். தைரியமா இரு, என்ன குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நான் இப்போ இமீடியட்டா அங்க வந்துடுறேன். ஓகே சரி. உங்க குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். பிறக்கும் போதுதான் பெத்தவரா இருந்து கடமையை செய்ய தவறிட்டீங்க. இப்போவாது குழந்தை வந்து பாருங்க ப்ளீஸ். சுரேந்தர், உங்க குழந்தைக்கு சீரியஸா இருக்கு, நீங்க என்ன இப்படி கூலா உட்கார்ந்து காபி சாப்பிட்டு இருக்கீங்க? ஏன் சத்தம் போடுற? நீ தானே என் பொண்டாடி அவங்க அம்மா வீட்டுல போய் இருக்க சொன்ன, இப்ப நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய். ஏற்கனவே பெண் குழந்தை பிறந்துடுச்சே, நானே எங்க அப்பாவும் வெறுத்து போய் கிடக்கோம். இதுல அந்த சனினா நான் போய் பார்க்கணுமா? ச்சே, நீங்க மறிச்சிருந்தானா? பெத்த குழந்தைய பார்த்து சனின்னு சொல்றீங்க? உங்க அம்மா ஒரு பொம்பளை தான், அவங்கள பார்த்து அப்படி சொல்லுவீங்களா? எதுக்கெடுத்தாலும் அப்பா அப்பாங்கிறீங்களே, உங்க அப்பாவுக்கு எடுத்தா குழந்தை பெத்துக்கிட்டீங்களா? அப்ப மட்டும் உங்களுக்கு பொண்டாட்டி தேவைப்படுச்சு, இப்ப தேவைப்படல. பொண்டாட்டியோட அருமையும் குழந்தையோட அருமையும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு புரியும். அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ண போறீங்க. அப்படி ஒரு காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்ப என் டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்புறியா? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, புருஷனுக்காக பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்காக புருஷனும் வாழறதுக்கு பேரு தான் தாம்பத்திய வாழ்க்கை. அதோட அருமை தெரியாத உங்களுக்கு எல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சு குடும்பம் நடத்த சொன்னாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு ஜென்மத்தை கல்யாணம் பண்ணிட்டு பதிலா லக்ஷ்மி காலம் பூரா கண்ணியாவே இருந்திருக்கலாம். இல்லை ராணியம்மா, நீங்கள் திட்டம் போட்டு கொடுத்தபடிதான் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சோம். அதனால தான் அந்த ஃபேக்டரி விஷயத்தில் நான் பணம் தரத்துக்கு கொஞ்சம் டிலே பண்ணேன். நானும் தம்பியும் இனிமேல் அவளால் ஃபேக்ட்ரியை வாங்கவே முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் எங்கள் பாஸ் அவள் மேலே இறக்கப்பட்டு பவர் ஆஃப் அட்டார்னியை வாங்கி கொடுத்துட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு இறக்க சுபாவமே கிடையாது. அவங்களுக்கு தேவைன்னா நல்லவன் மாதிரி நடிப்பாங்க, தேவை இல்லைன்னா கெட்டவன்னு சொல்லிக்க கூட வெக்கப்பட மாட்டாங்க. ஒரு ஆணோட கர்வம் அகங்காரம் பெண்ணை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்குத்தான் தெரியும். அதனால நீ எந்த காரணம் கொண்டும் மனசு இழகிடாது. பலனை எதிர்பார்த்து தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு எனக்கு ஏன் நம்ம எதிரிகளுக்கும் காலம் போய்கிட்டே இருக்கு. அவங்க வேதனைப்படுறதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், அவங்களுக்கும் அது தெரியணும். அதுதான் முக்கியம். எதிரிக்கு உயிர் போற மாதிரி இருக்கணும், ஆனா உயிர் போகக்கூடாது.